அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலம் கிடைக்கும். இது வந்து மாலை நேரத்துக்கான செய்தி. நிறைய பேருக்கு வந்து காலை நேர செய்தி இன்றைக்கி கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா வியூஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, ஏன்னா தெரியல. காலை நேர செய்தி பார்க்கலன்னா இதுக்கு மேலே உள்ள செய்தியை போய் நிச்சயம் பாருங்கள். நன்றி, உங்களுக்கு மிக்க நன்றி. உங்களால் மட்டுமே எனக்கு போனஸ் கிடைத்தது. என்னால் மட்டும் இல்லை, உங்களுடைய முயற்சியாலையும் தான். போனஸ் ஒரு பக்கம், நம்மளுடைய இந்திய இலங்கை சகோதரர்கள் எடுத்துக்கொண்டே தான் இருக்கிறாங்க. ஆனாலும் முயற்சியால தான். ஆனால் முயற்சிக்கவே தேவையில்லை, தானாகவே கொடுக்கறதுக்கு சட்டமே இயற்றப்பட்டிருக்குது. ஆனால் அது நம்மளுக்கு கவலையான விடயம். கடைகளில் மத்தாம்களில் ஷவர்மா சாப்பிட்றீங்களா? உங்களுக்கான முக்கிய தகவல் இதோ. வானிலை ஆய்வாளரின் அதிரடி எச்சரிக்கை, மூடு பணி ஆரம்பம். அடுத்ததாக, ஆம்புலன்ஸ்களுக்கு போக முடியவில்லை, நீங்கள் போடும் சோதனை சாவடியால் குறை கூறல். கோயத்துடைய பல கவர்னரேட்களில், அதாவது 6 கவர்னரேட்களில் 19 தேதி வரைக்கும் மின்சாரம் தடை. அதே போல இதோ உள்துறை அமைச்சரின் நேரடி சோதனைக்கான வீடியோ காட்சிகளை வெளியிட்டிருக்கிறாங்க உள்துறை அமைச்சகம். அதே போல ஜிலேப்ஷோக் பகுதிகளில் வைத்தியசாலை பார்க்கின்களை ஆக்கிரமிக்கும் வெளிநாட்டவர்கள் என்ற தலைப்பில் ஒரு செய்தி. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். வானிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா, மிக அதிகமான பனிமூட்டம், அதாவது ஈரப்பதத்தின் பனிமூட்டம் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கார். ருதுபா அடுத்த வாரம் வரைக்கும் தொடர்ந்து நீடிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. கவனமா இருங்க. صبحكم الله بالخير. واليوم السبت 12 اكتوبر ونلاحظ هذه النسبه العاليه من الرطوبه اللي تكثفت وتحولت الى الضباب الخفيف مع هذه البروده الخفيفه. فكل ما زادت البروده وزادت الرطوبه زاد هذا الضباب وارتفع طبقات الجو العليا وتشكلت الغيوم ومعها الامطار. فكل ما زادت نسبه الرطوبه زاد تكثيف الغيوم والأمطار معاها بإذن الله تعالى. وكلما قلت نسبة الرطوبة قلت معاها الأمطار. فمتوقعين إن شاء الله مع ارتفاع هذه الرطوبة في الجو وبرودة الجو خلال الأيام القادمة إن شاء الله مع دخولنا في الوسم، فأنا إن شاء الله تبشر بأمطار وخير ربيع هذا العام بإذن الله تعالى. ويسيدا عربي التلوندر من سارة مطرم نير والنقل أدقار سابي மெயின்டெனன்ஸ் ஒர்க் ஃபார் சம் செகண்டரி டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டேஷன்ஸ் இன் த 6 கவர்னரேட்ஸ். 6 கவர்னரேட்களையுமே மெயின்டெனன்ஸ் வேலை நடக்க போகுது. இது பார்த்திங்கன்னா 10/12/2024 ஆகிய இன்றிலிருந்து 10/19/2024 வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா பல பகுதிகளை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து குறிப்பாக முதலாவது பகுதி பார்த்திங்கன்னா கடந்த 12 இன்னைக்கு தானே ஜாபிரல் அஹமத், ஃபர்வானியா, பினைதல்கார், ஜஹரா, சல்வா, அதே போல 13 நாளை முபாரக்கல் கபீர் மற்றும் மதீனத்துல் குவைத், குவைத் சிட்டி, ஜாபிரல் அஹமத், ஹதியா, ஃபஹதல் அஹமத், ஜஹரா, அதே மாதிரி ஃபர்வானியா, குர்துபா, சல்மியா, அந்தலூஸ், அதே மாதிரி 14 முபாரக்கல் கபீர், தைமா, ஜாப்ரல் அஹமத், ஹதியா, ஃபஹதல் அஹமத், ஜஹரா, ஃபர்வானியா, அர்தியா, செகனியா, அர்தியா ரெசிடென்ட் ஏரியா, சல்வா, சல்மியா, லந்தலூஸ், உல்ஃபேஹா. 15 முபாரக்கல் கபீர், தைமா, ஜாப்ரல் அஹமத், ஹதியா, ஃபஹதல் அஹமத், கசர், தஹர், ஃபர்வானியா, அர்தியா, சகனியா ரெசிடென்ட் ஏரியா, சல்வா, அதே போல் சல்மியா, அந்தலூஸ், ஹதியா. அதே போல் 16 முபாரக்கல் கபீர், தைமா, ஜாப்ரல் அஹமத், ஹதியா, நான் முன்னாடி குறிப்பிட்ட அதே பகுதிகள் தான். அடுத்தது 17 முபாரக்கல் கபீர், ஷர்க், தைமா, அதே மாதிரி ஹதியா, ஃபஹதல் அஹமத், ஜஹரா. அடுத்தது 18 அந்தலூஸ்லையும் மன்சூர் யாவலம் இருக்குது. அடுத்தது 19
தைம, ஃபர்வானியா, அந்தலூஸ், கேஃபான், இது போன்ற பகுதிகளில் தயாராக இருங்க. மின்சாரம் தடைப்படும் இந்த ஏரியாக்களில், ஒவ்வொரு கத்தாக்களில், சாதாரணமாக ஒவ்வொரு பிளாக்கில் தான் இந்த மின்சார மெயின்டெனன்ஸ் வந்து நடைபெறப் போகுது. 6 மணி நேரங்களுக்கு மின்சாரம் தடைப்படும், தயாராக இருங்க. குவைத்துக்கும் எத்தியோப்பியாவுக்கும் இடையே வீட்டு பணியாளர்களின் வேலை வாய்ப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை அங்கீகரித்து ஆணை வெளியிடப்பட்டது உள்துறை அமைச்சகத்தால். உள்துறை அமைச்சரின் அதிரடி உத்தரவின் கீழ் தற்போது திறக்கப்பட்டுள்ள குவைத்துக்கான எத்தியோப்பிய பணியாளர்களின் வேலை வாய்ப்பு குறித்து வீட்டு பணியாளர்களுக்கு ஊதியத்தை ரசீது மூலமாகவோ அல்லது தொழிலாளர்கள் கையிலோ வழங்குவதற்கு தீர்மானிக்கப்படும். அதேவேளை சம்பளத்தை சரியான நேரத்தில் கொடுக்கவும் முதலாளிகளுக்கு கட்டாயப்படுத்தப்படும். வீட்டு பணியாளர்கள் மொபைல் போன்களை உபயோகிப்பதற்கு மற்றும் அவர்களுடைய குடும்பங்களோடு பேசுவதற்கு அனுமதி அளிக்கப்பட வேண்டும். அதே போல வீட்டு தொழிலாளர்களுக்கு வீட்டு பணியாளருக்கான உணவு, உடை, தங்குமிட வசதி, மருத்துவ வசதி, பாஸ்போர்ட் மற்றும் அடையாள அட்டை அவர்களுடைய கையிலேயே இருப்பதற்கும் இந்த ஒப்பந்தத்தில் எழுத்து மூலம் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அதே போல அவர்களுடைய ஒப்பந்த காலம் முடிந்த பிறகு ஒப்பந்தத்தின் முடிவில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சேவையின் இறுதி பலன்கள் மற்றும் பயணச்சீட்டுகள் வழங்கப்பட வேண்டும். அதாவது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய போனஸ் மற்றும் அவங்களுடைய டிக்கெட் கட்டாயம் கொடுக்கணும் எத்தியோப்பியர்களுக்கு. அதே போலதான் ஒப்பந்தத்தின் முடிவிலோ அல்லது அவசர காலத்தில் அவர்கள் தங்கள் நாட்டுக்கு திரும்புவதற்கான தேவைப்பாடுகள் இருந்தால் நடைமுறைகளை எளிதாக்கி கொடுக்க வேண்டும் ஸ்பான்சர்களுக்கு. இது வந்து உத்தரவு, உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவு. பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க மற்றும் வீட்டு பணியாளர்களை கட்டாயப்படுத்துதல், நிற இன வேறுபாடு இன்றி சமரசமாக அவர்களுடன் சகஜமாக நடத்துதல், வீட்டு வேலைக்காக அவர்களுக்கு பயிற்சி அளித்தல் மற்றும் குவைத் சட்டங்களை அவர்களுக்கு பழக்கப்படுத்துதல், இது போன்றவற்றையும் கடைபிடிக்க வேண்டும் ஸ்பான்சர்கள். புதிய ஒப்பந்தம், மாஷா அல்லாஹ், எத்தியோப்பியர்களுக்கும் எல்லா சலுகையோடையும் புதிய ஒப்பந்தம் கையெழுத்திட்டுட்டாங்க. பிலிப்பீனிகளுக்கும் புதிய ஒப்பந்தம் கையெழுத்திட்டுட்டாங்க. நம்ம தான் இன்னும் அதே 1901 இல்லாத காலத்தில் எழுதின அதே ஒப்பந்தத்தோடு கிடக்கிறோம். உங்களுக்கு மிக்க நன்றி. உங்களால் மட்டுமே எனக்கு போனஸ் கிடைத்தது. கார்த்தி சகோதரர் வந்து எனக்கு இந்த மெசேஜ் அனுப்பியிருந்தார். சகோதரா, என்னால் இல்லை, நீங்கள் உங்களுடைய முயற்சியால் நீங்கள் காட்ட வேண்டிய எல்லாத்தையுமே காட்டி, இந்த உங்கள்கிட்ட இருந்த அந்த அரபி வீடியோ, இந்த எழுத்துக்கள், இதெல்லாமே காட்டினீங்க, கிடச்சிச்சு. நான் வந்து ஒரு தூண்டுகோல் தான், அவ்வளவுதான். அடுத்தது கார்த்தி வந்து இந்திய சகோதரர், எனக்கு தொடர்ந்து டெய்லி சாப்பிட்டீங்களான்னு கேட்கக்கூடிய ஒரு நல்ல அன்பான உறவு. ரொம்ப நன்றி சகோதரா. போனஸை பற்றி சும்மா பேசி காட்டி, இந்த வீடியோக்களை காட்டி தான் அவங்களும் கேட்ட பிறகு, ஆகா இவனுக்கு மேட்ரு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு போனஸை கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு சகோதரியும் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஹலோ, குட் மார்னிங் மல்லி. மல்லி ஒயாயப்பு வீடியோ ஒக்கோமா பெண்ணுவா மே கெதராயிட்ட இயலாட்ட போனஸ் எக்கன கீவா கீவாம ஐ கலின் நோக்கிவே கீழே கிவ்வா மங்க தான் அவருது கானாக்னே ඉතින් කියන්න නැතුව හිටියයි කියලා ඇහුවා ඒ කට්ටිය මට බෝනස් එක දුන්න අවුරුදු 2ක ඔයයි කමල් අයියයි අර සප්‍රම් මල්ලි 3 දෙනාගේ වීඩියෝ මම බලනවා ඔයාලා 3 දෙනාටම ගොඩාක් පින් මල්ලි ඉතින් හැමවිටම කියන්නේ බෝනස් එක කතා කරලා ඉල්ල ගන්න කියලා මට නම් හම්බ වුණා මේ මිනිස්සු හොඳයි නරක නැහැ කියලා ඉල්ල ගන්න පුළුවන් හොඳින් කතා කරලා කිව්වහම එයාලා තේරුම් ගන්නවා இன்னும் நிறைய பேர் வந்து எங்களுக்கு சாதகமாக சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. எங்களுடைய அம்மா ஜெனட் மாரி இருக்கிறாங்க. அதே மாதிரி சுபாஷ் அருமை சகோதரர் என்னுடைய வீடியோ எடுத்து போடக்கூடிய பல உள்ளங்கள் இருக்கிறாங்க, நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க. வீடியோக்கள் எடுத்து டிக்டாக்ல பலரும் ஷேர் பண்ணுறாங்க, ரொம்ப நன்றி. அதே மாதிரி நம்மளுடைய இந்த முயற்சி, இந்த போனஸுக்கான முயற்சி, நம்ம ஒருபோதும் சோர்ந்து போகிறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு பாருங்கள், எத்தியோப்பியர்களுக்கு வருத இறுதிக்கான அவர்களுக்கான கொடுப்பனவு மற்றும் அவர்களுடைய பயணச்சீட்டு கொடுக்கணும் அப்படின்றது ஒப்பந்தத்தில் போட்டிருக்கிறாங்க. பிலிப்பீன்களுக்கு கிடைக்குது, இலங்கையர்களுக்கும் தூதரகத்துடைய பேஜில் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க, எக்ரிமெண்ட்டில் கூட இருக்குது. ஆனால்
பீரோ இல்லை, ஜீரோ இல்லை, தயிரும் இல்லை, சோறும் இல்லைன்னு இருக்கிறாங்க எம்பசி. இந்தியர்களுக்கும் இலங்கையர்களுக்கும் இது நிச்சயமாக கிடைக்கணும். அதுக்குரிய முயற்சியை நாங்கள் முழுமூச்சாக நின்றெடுப்போம். அதே போல தான் ஸ்ரீலங்கா பீரோ ஆஃப் ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் ட்ரைனிங் நாசமாக போச்சு. சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பியிருக்கானுங்க. ஏதாவது புரியுதா? புரியலன்னா நான் விளங்கப்படுத்துறேன். அந்த மெஷினை ஓரமாக வச்சுட்டு அந்த பட்டையால் வார அந்த துண்டில் வந்து தான், அந்த பட்டையில் வார அந்த வெக்குனை வச்சு தானே, காற்றை வச்சு தானே நம்ம சுத்தம் பண்ணுறது, சுத்தம் பண்ணணும். அந்தம்மா என்ன செய்யுதுன்னா கையில் அந்த பட்டையை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மெஷினை அங்கேருந்து இங்கே இங்கேருந்து அங்கே உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே சாபம் உண்டாகட்டும். இந்த மாதிரி அப்பாவி தொழிலாளர்கள், எங்களுடைய தாய்மார்களை, இந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய கயவர்களுக்கு, அது குடும்பத்தவர்களாக இருந்தாலும் சரி, அரசாங்க அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, சாபம் உண்டாகட்டும். அதுலேயும் குறிப்பாக மின்னல் மின்னாமல் இடி முழக்கம் இல்லாமல் டைரெக்டாக போய் இந்த நாசமாக போவான தலையில் உள்ளணும் தாரத்திரியம் பிடிச்சவன். பொய் பொய் வாயை துறந்தாலே பொய். இப்போ ரீசெண்டாக என்ன சொன்னேன் தெரியுமா, வயசை பனஸ்பா பிறனும் செமட்டம். ஏன்னா 55 வயசு பூர்த்தியாயின் அனைவருக்குமே தீமனாவா கெவியமட்டேன், அவர்களுக்கான போனஸ் வழங்குறதுக்கான முயற்சிகளுக்கு அனுமதி கிடைத்துள்ளது அப்படின்னு தெரிஞ்சிருந்தான். அண்ட புலக ஆகாச புலக எல்லாம் பச்சை பொய், ஒன்றுமே இல்லை. எவ்வளவெல்லாம் புழுகணுமோ அவ்வளோவெல்லாம் புழுகிட்டு நாசமாக போனவன் எல்லாத்தையுமே சீர் அழிஞ்சிட்டு போயிட்டான். கடைசியில் இந்த ட்ரைனிங், எனக்கு உண்மையிலேயே வேதனையான விடயம் என்னென்னா, இந்த ட்ரைனிங் ட்ரைனிங் போகிறதுக்காக மக்களை எவ்வளவோ முயற்சி பண்ணி எவ்வளவோ இது செஞ்சு பழக்கி அனுப்ப வேண்டிய மக்களை எந்த ஒரு ட்ரைனிங்குமே இல்லாமல் அனுப்பி இந்த நாட்டில் கஷ்டப்பட வைக்கிறானுங்க. பார்ப்போம், இன்ஷால்லா இனியாவது விடிய காலம் பிறக்குதான்னு. ஜிலேப் ஷோக் பகுதிகளில் வண்டியெல்லாம் நிறுத்தி வச்சுருக்கிறீங்களா? உங்களுடைய வண்டியை எங்கே நிறுத்தி வச்சுருக்கிறீங்க? ஹாஸ்பிட்டல் பார்க்கிங்கில் வண்டியை நிறுத்தி வச்சுருக்கீங்களா? விரைவில் சோதனை வரப்போகுது. இதோ செய்தி சேவை ஒன்று அதையும் வெளியிட்டுள்ளது. متابعي قناة كاشف نيوز من أمام المركز الصحي لجليب الشيوخ شاهدوا معاي كمية سيارات الهائلة المتواجدة عند هذا المستوصف. شوف معاي التكاسي الموجودة، شوف الآليات، شوف الباصات، شوف شاحنات، شوف معاي كمية هائلة صافطة. يعني الناس اللي تبتجي يبون لهم موقف معاهم مريض، يعني بيشوفون ما يلاقون مكان. لاحظ معاي عزيز المشاهد شنو السيارات اللي واقفة؟ هل هذه معقولة كلها جاية حق المستوصف؟ لا طبعا، هذه شركات موجودة سياراتها هني الصبح تطلع، لكن الناس اللي تبي توصل إلى المستوصف ما تقدر توصل. بهاللحظة هذه يجي المواطن، يجي المقيم إلى المستوصف ويلاقي له موقف. وهذه مناشدتنا إلى وزارة الداخلية ممثلة في الإدارة العامة للمرور، أرجو أنكم تتعاونون معنا وتشوفون معاناة الناس هذه معنا. شكرا لكم. حسون الشمري، قناة كاشف نيوز. ஜஹரா கவர்னரேட்டின் அடுத்த கட்ட அதிரடி சோதனையின் வீடியோவை வெளியிட்டுள்ளார்கள் உள்துறை அமைச்சகம். வீடியோக்களை போட்டு காட்டுறது புரிந்துணர்வுக்காகவும், அதை பார்த்தாவது தப்பு செய்கிறவங்க தவறுகளை திருத்துக்குவீங்க, அதே மாதிரி தேவையில்லாத வெளி பயணங்களை திருத்துக்குவீங்க அப்படின்றதால தான் மொத்த வீடியோக்களையும் காட்டுறது. அதை பார்த்தாவது புரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா உங்களுடைய பொண்ணான நேரங்களை வீணடிக்கணுன்றது எனக்கு ஆசை இல்லை. எனக்கும் இவ்வளோ நேரமாக வளவலன்னு பேசணுன்ற அவசியமும் இல்லை. 5 வீடியோ முடிச்சுட்டு ஆள் மாறிட்டு போயிட்டே இருக்கலாம். நானும் அழகாக கொஞ்சம் நேரம் நிம்மதியாக தூங்கி எழுமதான். தூக்கம் முழிச்சு சாப்பாடு இல்லாமல் டைமும் இல்லாமல் போடுறது புரிஞ்சுக்கொள்வீங்க, பார்த்தாவது தெரிஞ்சுக்கொள்வீங்க அப்படின்றதால தான் கவனமாக இருங்க. تحت اشراف معالي النائب الاول لرئيس مجلس وزراء ووزير الدفاع ووزير الداخليه الشيخ فهد اليوسف الصباح. اليوم قامت وزارة الداخلية في حملات تفتيشية مرورية في محافظة الجهراء، وذلك لحفاظ على الأمن العام وضبط الخارجين عن القانون. اليوم يعني تحديدا الساعة 1:15 نشوف وزارة الداخلية قاعد يشتغلون على قدم وساق، سواء من جميع القطاعات، أمن عام، نجدة، مرور، يعني قطاعات وزارة الداخلية قاعد تعمل على قدم وساق. نقول وزارة الداخلية وعلى رأسهم وزير الداخلية قواكم الله.
சோதனை போடுறீங்க பிரச்சனை இல்லை, ஆனா நீங்க போடுற சோதனையால பலருக்கும் வந்து வாழ்க்கையே உயிரே சோதனையில போய் முடியும் போல இருக்குதே அப்படின்ற மாதிரி பலரும் கருத்து தெரிஞ்சிருக்காங்க. காரணம் என்னன்னா நீங்களே பாருங்க. செக்கின் அப்படின்ற பேர்ல ரோட பிளாக் பண்ணி வச்சிருக்கிறீங்க, ஆனா இந்த செக்கினால எத்தனையோ ஆம்புலன்ஸ்கள் சரியான நேரத்துக்கு வைத்தியசாலைக்கு போக முடியாம தடைப்பட்டு நிற்குது. உயிர்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் அனைத்து பொறுப்பும் உள்துறை அமைச்சகமே உங்களுடையது அப்படின்னு சிலர் வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அதே போல் நிறைய பேர் வந்து இந்த ஷவர்மா சாப்பிட்றது பிரியர்கள் இருப்பீங்க, ஷவர்மா பிரியர்கள் பாருங்க, இந்த கடைகளில் சில கடைகளில் ஷவர்மா வந்து ஏற்கனவே அதில் இறைச்சியில் கொழுப்புகள் ஏற்கனவே இருக்குது, எண்ணெய் தன்மை போதாதுக்கு எண்ணெயை வேற குளிப்பு எண்ணெயிலே குளிப்பாட்டுறானுங்க. கடைகளில் தொடர்ந்து உணவு வாங்கி சாப்பிடுறவங்க இதெல்லாம் பார்த்தாவது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, கம்மி பண்ணிக்கோங்க. ஜமால் அப்துல் நாசர் ஸ்ட்ரீட், சுலைபிகாத் மற்றும் ஜாபர் அல் அஹமத் போகக்கூடிய 85வது ரிங் சாலை மற்றும் 80வது ரிங் சாலை, பள்ளங்கள் அனைத்து மூடப்பட்டு புதிய முகத்துடன் வருகிறது. قامت الهيئه العامه للطرق والنقل البري بالزام المقاول عقد شارع جمال عبد الناصر بعمل بعض الاصلاحات التي ظهرت عليها ملاحظات مؤخرا وتطبيق مواصفات ومستندات شروط العقد كانت تشتمل على بعض الاصلاحات في نفق شارع جمال عبد الناصر واشتملت اعمال الاصلاحات على ازاله الاسفلت وطبقات العازل المنفذه سابقا اعمال فواصل التمدد اعمال الحقن الخاصه بالنفق اعمال العازل لعدم تسرب المياه اعمال الاسفلت تايب 2 اعمال الاسفلت تايب 3 وهي الطبقه النهائيه للاسفلت قد تم الانتهاء من طبقه الاسفلت النهائيه تايب 3 في اتجاه مدينه الجهره وفتح الطريق صباح يوم الاحد الماضي 6/10/2024 على ان يتم استكمال وتنفيذ الطبقه النهائيه للاسفلت تايب 3 وفتح الطريق في اتجاه مدينه الكويت صباح يوم الاحد 13/10/2024 كما سيتم التأكيد وعمل الفحوصات اللازمة للأسفلت ومنها فحص الـ IRI وذلك لاختبار انسيابية وجودة الأسفلت قبل فتح الطريق للسير. பல ஓட்டுநர்களுக்கு தொடர்ந்துமே தலைவலியாக இருந்ததுதான் இந்த ஜமால் அப்துல் நாசர் வீதி. மாஷா தபாரக் ரஹ்மான், அந்த வீதிக்கும் சரியான ஒரு தீர்வு கிடைச்சிருக்குது, நல்ல விடயம். தொடர்ந்துமே இன்னும் இன்னும் இருக்கக்கூடிய மற்ற வீதிகளையும் சரி பண்ணிட்டாங்கன்னா அல்ஹம்துலில்லான்னு நிம்மதியாக ஓட்டுநர்கள் பயணிக்கலாம். ஏன்னா பல இடங்கள்லையுமே இந்த வீதிகளுடைய பள்ளத்தால் தான் மிகப்பெரிய சிக்கல். சார் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் போதுமானவன், முடிஞ்ச வரைக்கும் வேகமாக செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப நிம்மதியாக இருக்கும் ஓட்டுநர்களுக்கு. அதே மாதிரி அன்பார்ந்த ஓட்டுநர்களே, சகோதரர்கள், ரொம்ப கவனம், வேகத்தை கம்மி பண்ணிக்கோங்க, டிராஃபிக் சிக்னல்களில் சீட் பெல்ட்டை மறக்காமல் போட்டுக்கோங்க, மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க, வேகத்தை முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிக்கோங்க. அதே போல தான் தயவுசெய்து உங்களுடைய முயற்சிகளை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எடுங்க, சும்மா கேட்டு பாருங்கள், கிடைக்கிறது கிடைக்காது இறைவனுடைய நாட்டம், அதே மாதிரி உங்களுடைய லக், ஆனால் கேட்டு பாருங்கள், கேட்காமல் வாய மூடிட்டு இருந்துடாதீங்க, கேட்டு பாருங்கள், கிடைச்சா உங்களுக்கு தானே சான்ஸ், கேட்டு பாருங்கள். ஆனால் அதை சட்ட ரீதியாக கொண்டு வரத்துக்கு என்னுடைய கடைசி மூச்சிருக்கும் வரைக்கும் நான் முயற்சி செய்வேன். கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.